அந்த பிள்ளைகளினாலே பெற்றோர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவார்கள், பெற்றோர்களும் பயபக்தியாக வைத்திருப்பார்கள். அதை மாத்திரம் நீங்க நினைத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் பின்னான காலங்களிலே பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நமக்கு தொந்தரவாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக அங்கு நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து வாசுகிறேன். 5:18 இருந்து வாசுகிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்ணும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண் திருமணம் ஆயிட்டோம், சரி நம்முடைய மனைவி கொஞ்சம் அப்படி பார்க்கறதுக்கு அழகா இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் திருமணம் என்ன சொல்கிறது? கல்யாணம் ஆன பிற்பாடு நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற புருஷன் மனைவி, அதில் நீ ஒரு யூ ஷுட் ஹேவ் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை ஒரு நிம்மதி இருக்கணும், நமக்கு ஒரு பூர்ணமான ஒரு காரியம் இருக்கணும். சரி அந்த காலத்தில் சொல்வார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். நாம் திருமணம் செய்து விட்டோம், அப்படியானால் அந்த திருமணம் செய்த பெண் ஒருவேளை சற்று அழகில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், பல்லு எந்தி இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், முகம் நன்றாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருந்தாலும் சரி திருமணத்தை செய்து விட்ட போது அந்த பெண்ணிடத்தில் அந்த பெண்ணை மாத்திரம் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே விதமாக ஆணும் அப்படித்தான், மனைவியும் அப்படித்தான். தன்னுடைய கணவன் ஒருவேளை நன்றாக இல்லை பார்ப்பதற்கு ஒரு மாதிரி என்று நினைக்கக்கூடாது. நமக்கு கிடைத்ததில் நீ மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாயிரு. காரணம் நான் சொல்கிறேன், இன்றைக்கு பாவத்தினாலே ஒருவேளை நம்முடைய மனைவிமார்கள் கணவன்மார்கள் அவ்வளோ அழகாக இல்லை நல்லா இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 60 வருஷம் 90 வருஷத்தில் நான் வாழ்கிற ஒரு வாழ்வு. ஆனால் நாம் இந்த பாவம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நாம் தேவ தூதர்களைப் போல ரொம்ப அழகாக இருப்போம். இன்றைக்கு நம்முடைய மனைவி கருப்பா சிங்கமாக இருந்தாலும் அப்பொழுது பார்த்தீர்களானால் அவர்கள் ஜொலிக்கிற தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அப்போது நம் மனைவி அப்போ நேசிப்போம், அப்போ நேசிக்கிறவங்க இப்போவே நம்ம நேசிக்க பழகணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காரணம் என்னென்னா, இந்த திருமணம் இந்த உலகத்திலே நீங்கள் திருமணம் செய்கிறீர்களே, இந்த மனைவியோடு தான் பரலோகத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. இன்னொரு மனைவி பரலோகத்தில் போய் நீங்கள் வாழ போகிறதில்லை. அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். நித்திய நித்தியமாக அந்த மேரேஜ் தான், அந்த மனைவியோடு தான் வாழ போகிறீங்க, அந்த புருஷனோடு தான் வாழ போகிறீங்க, அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மனைவியை பற்றி ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கணும் மனைவி புருஷனை பற்றி. அது இல்லாதபடி நீங்கள் வேறு காரியங்களை தேடக்கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனைவிட இன்னொருத்தர் மேலே நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த பெண்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் நம்ம மனைவியே மேலென்று அங்கே தெரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், அந்த நிம்மதியோடு நாம் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தார்கள், சண்டை இல்லை, எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார்கள், கோபமாக பேச மாட்டாங்க. 90 வயது அவர்கள் காய்விட்டது. அவர்கள் 65வது வருஷ அந்த திருமண நாளை கொண்டாடும்போது ஒரு நிருபர், ஒரு பெரிய அவர்கள் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர்கள் நிருபர் வந்து, இத்தனை வருஷ காலமாக உங்கள் மனைவியோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அதனுடைய தாற்பரியம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த புருஷனும் மனைவியும் சொன்னார்கள், அதனுடைய ரகசியம் என்னவென்றால் நாங்கள் கட்டியிருக்கிற வாட்ச். சரி, வாட்ச் கட்டியிருக்கிறீங்க, எல்லோரும் தானே கட்டியிருக்கிறாங்க, இல்லை எங்கள் வாட்சுக்கும் மற்றவங்க வாட்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, உங்கள் வாட்சில் என்ன டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் எந்த கடிகாரத்தை கட்டியிருக்கிறீங்க, ரோமரா அல்லது சீகோவா, வேறு எந்த கடிகாரம்? அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கிடையா நீங்கள் கட்டியிருக்கிற கிடையாதான் நாங்களும் கட்டியிருக்கிறோம். இப்போ என்ன வித்தியாசம்? அந்த கடிகாரத்தை எடுத்து கொடுத்தார்கள். அந்த கடிகாரத்தில் அழகாக ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாக்கியம் என்றால், சாரால் செய்கிற நல்ல காரியங்களை எப்பொழுதும் நினைத்துக்கொள். சாரால் என்றால் மனைவினுடைய பெயர். அந்த கடிகாரத்தை அவர்கள் பார்க்கும்போது, சாரால் செய்கிற நல்ல காரியத்தை எப்பொழுதும் நினைத்துக்கொள். ஒருவேளை இந்த சாரால் கெட்ட காரியத்தை செய்வாள் என்று செய்வார்களானால் நம்ம எதை நினைக்கிறது?
கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், ஒரு விசேஷமான ஒரு சம்பவத்தை நான் மறக்க முடியாது. ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போகும்போது அநேகர் வந்தார்கள் விருந்துக்கு, அரசியல்வாதிகள். அந்த மனிதனுடைய வீட்டில் ஏராளமான ரோஜா செடி அழகாக இருந்தது, அழகான பூக்கள். பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டு ஒருவர் அந்த ரோஜா பூவை பறித்தார். கொஞ்சம் கவலையனமாக பறித்து விட்டார். அந்த ரோஜா முள் ஆழமாக குத்தி விட்டது கையை. ரோஜா முள் குத்தினா ரொம்ப வலிக்கும். ஐயோ ஐயோ என்று கத்தினார். ரொம்ப ஆழமாக குத்தி விட்டது ரொம்ப. அப்போ அவர் சொன்னார், இந்த கடவுள் என்ன கடவுள், இவர் ஞானமுள்ள கடவுள்னு சொல்கிறாங்க. இத்தனை அழகான பூவு, இத்தனை அழகான பூவில், பூச்செடியில் இவ்வளவு கூர்மையான முல்லை வைத்திருக்கிறாரு, என்ன கடவுள், அவருக்கு ஞானம் இருக்கிறதா என்று கேட்டு கடவுளை பற்றி அவர் நந்து கொண்டார். கடவுள் தான் குத்தி விட்டாராக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இன்னொருவர் என்ன செய்தார் என்றால், அவரும் அந்த பூவை பறித்தார். அவரும் அப்படி தான் பறித்துக்கும் போது சற்று கவலையனமாக பறித்தார். அவரையும் அந்த முள் ஆழமாக குத்தி விட்டது. அதிக வலிதான். அந்த விரலை பிடித்து கொண்டு, இத்தனை அழகான பூச்செடியில் ஆண்டவர் முள்ளை வைத்திருக்கிறாரு என்று நொந்து கொண்டார், முறுமுறுத்தான். இன்னொருவர் சொன்னார், இந்த அழகான அந்த இந்த கடினமான பயங்கரமான முள்செடியில் அழகான ஒரு பூவை ஆண்டவர் வைத்திருக்காரே என்று ஆண்டவரை அவன் துதித்தார். இன்றைக்கு வாழ்க்கை கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த ரெண்டு விதமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் ரெண்டு பிரிவாக இருக்கிறார்கள். முக்கால்வாசி பேர் ஒரு பிரிவு. அவங்க என்ன, உலகத்தில் நடக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் மேல் குறை சொல்கிறார்கள். என்ன ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் தானே, ஞானமுள்ள ஆண்டவர் தானே, இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் எதற்காக ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டத்தார் என்ன சொல்கிறார்கள், இந்த பயங்கரமான உலகத்தில் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து, இவ்வளவு துன்பத்திலும் இவ்வளவு துயரத்திலும் ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுத்திருக்காரே, சந்தோஷம் கொடுத்திருக்கிறாரே, ஏதோ கையளவு கஞ்சி சாப்பிடுவதற்கு கொடுத்துருக்கிறாரே, படுப்பதற்கு பாய் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வீட்டை கட்டி கொண்டு சின்ன வீடு கூரை வீடு என்றெல்லாம் நினைக்கிறோம், இப்படி கடவுள் ஆக்கிவிட்டாரே என்று. மெட்ராஸில் 50,000 பேர் அங்கு ரோட்டில் படுத்து தூங்குறாங்க. 50,000 பேர் நமக்கு ஆண்டவர் இவ்வளோ கையளவு எகர்த்தியாவது கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு பசித்து அங்கு பசித்து சாப்பிடாமல் படுக்க போகிறாரு. நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு சிறிய ஆகாரத்தையாவது சாயங்காலம் கொடுத்துருக்கிறாரு. அப்படியானால் இன்றைக்கு உடை இல்லாதவர்கள் எத்தனை பேர் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், கோமணத்தை கட்டி கொண்டு எத்தனை பேர் வாழ்கிறார்கள், ஒரு சிறிய உடையை கட்டி கொண்டு. அப்படியே ஆண்டவர் நம்ம வைக்கவில்லையே. நன்மையான காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுங்கள். எப்பொழுதுமே அந்த டார்க் சைடை பார்க்காதீங்க. அதே போலவே மனைவி தப்பிதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், நன்மையே செய்ய மாட்டாலா? நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் சில நன்மைகளும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். ஆகவே இந்த நன்மைகளை பாருங்க, நன்மைகளையே பார்த்து கொண்டிருங்க, கெட்டதை பார்க்காதீங்க. அப்போது நீங்கள் ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, ஒய்ஃப் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும், புரியுதுங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மனைவி செய்கிற நல்ல காரியங்களையே நீங்கள் பாருங்கள், கெட்ட காரியங்களை பார்க்காதீங்க. புருஷன் செய்கிற நல்ல காரியங்களையே நீங்கள் பாருங்கள், கெட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்பொழுது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்கும் என்பதை அங்கு நான் விசேஷமாக அங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், இன்னொரு காரியம் என்னென்ன, மனைவியினிடத்தில் கணவனிடத்தில் அன்பாக பேசப்படகுங்க, இனிய உளவாக இன்னாது கூறல், கனியிருப்ப காய்க வந்தற்று என்று அங்கு திருவள்ளுவர் நாயனார் சொன்னார். அருமையான ருசியுள்ள கனிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கசப்பான காய்களையா நாம் சாப்பிடுவது? நம்முடைய தமிழ் மொழியில் எத்தனையோ அழகான வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு கடினமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகளையா நாம் பேசி கொண்டிருப்பது? அந்த கடினமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் யாருக்காவது சந்தோஷத்தை கொண்டு வருமா? அந்த வார்த்தைகளை யாரிடத்தில் பேசுகிறீர்களோ அவர்களுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள், அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள். மனைவியை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், புருஷனை அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க, பாராட்டுங்க. நான் திருமணம் ஆனபோது, அப்பொழுது திருமணம் ஆகும்போது ஊழியம் செய்ய வருகிற
ஊழியக்காரர்கள் ஒரு வருஷத்திலே கல்யாணம் ஆகணும் என்று ஒரு கட்டளை. என் மனைவிக்கு சமையல் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான் சமையலில் தெரியும், அது என்னென்னா வெங்காயம் வெட்டுறதா அதுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. சரி, நாங்கள் தனி கொடுத்தனம் போனோம். அது என்னுடைய மனைவியுடைய அக்கா அழகாக சமைக்கும், அதனால் என்னுடைய மனைவி என்ன செய்தென்றால் ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போய் குழம்பு எப்படி வைக்கிறது என்று எல்லா குழம்பு மற்ற காரியங்களையெல்லாம் அழகாக எழுதிட்டு வந்தாச்சு. சரி, இது வந்து என்ன செய்யணும், அதை கடைப்பிடிக்கணும். ஆகவே என்ன செய்தென்றால் ஒரு நாள் சமையல் பண்ணிட்டு, அதுதான் முதல் சமையல், குழம்பு வைக்கும்போது அந்த வாணலியில் எண்ணெய் ஊற்று. சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயத்தை போடுன்னு சொன்னால் வெங்காயத்தை அது கட் பண்ணல, ஆனால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது வெங்காயத்தை போடணும். எப்படி வெங்காயத்தை போடுறது, உடனே வெங்காயத்தை உரித்து அதை கட் பண்ணி அதை போடுறதுக்குள்ளே அந்த எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு உடனே அது கருப்பாக போயிட்டு அந்த குழம்பே ஒரே கருப்பு கசந்தது. சரி, முதல் முதலாவதாக சாப்பாடு போட்டு அந்த குழம்பை ஊற்றின போது பார்த்தேன், அது வாயில் வைக்க முடியல. என்ன செய்கிறது? சரி, அதை என் மனைவிக்கு முன்னால் வாயில் வைக்க முடிய வேண்டாம்னு எடுத்து சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி அருமையாக குழம்பு வைக்கிறியம்மா என்று சொல்லி அந்த பாராட்டினேன். எப்பவுமே மனைவி பாராட்டி கொண்டே இருப்பேன். அதனால் இன்றைக்கி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு குழம்பு மற்ற காரியங்கள் செய்வது வேறு யாரும் இல்லை என்று ஐரோப்பியர்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது எல்லாரும் சிலாகித்து விட்டு போவார்கள். மனைவியை பாராட்டு, புரியுதுங்களா, அன்பான வார்த்தைகளை சொல், அப்ரிஷியேட் பண்ணு. அதே போல் கணவனை பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கடினமான வார்த்தைகளை சொல்லாதீங்க. அப்படி அப்பொழுது உங்கள் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தா அப்போ உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நிச்சயமாக என்ன செய்வார் என்றால் அங்கே ஆசீர்வதிப்பார். அப்புறம் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், மனைவியை அல்லது எந்த பெண் குழந்தைகளையாவது, பொம்பளை பிள்ளைகளை, பெரிய பிள்ளைகளை, மற்றவங்களுக்கு முன்பாக தயவு செய்து திட்டாதீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சுங்க, மனைவியை விசேஷமாக, உறவினர் வரும்போது, சொந்தக்காரர் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி சும்மா கண்டபடி திட்டி தீர்த்திட வேண்டியது. அந்த மாதிரி திட்டாதீங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு எளிமையாக மாறிடுவான், அது அவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியம். மற்றவங்களுக்கு முன்பாக மனைவியை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், மனைவியினுடைய நல்ல குணத்தை சொல்லுங்கள். அப்போ அந்த மனைவி உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாள், உங்களுக்கு சந்தோஷமாக உங்களை வைத்துக் கொள்வார். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் அந்த அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அந்த கட்டுரையில் நான் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சவப்பெட்டி இருக்க வேண்டும் என்று அங்கே அவர் எழுதியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே யூதயா நாட்டிலே தான் யூதர்கள் மறிக்கிறதுக்கு முன்னாலேயே சவப்பெட்டி வச்சுருப்பாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, செத்த உடனே போட்டு எடுத்து கொண்டு போய் கல்லறையில் கல்லறையும் கட்டி வச்சுருப்பாங்க. நான் மாயவரத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். இங்கே மாயவரத்தம் ஒன்று இருக்கிறது, மேரி என்ற அம்மா, அதை பார்த்து எனக்கு சந்தோஷம். என்ன மாயவரத்தில் நான் பாஸ்டாக இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு சைமன் என்று ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒருத்தர், ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட்டத்துக்கு ரெகுலராக வந்தார், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்கணும் வரணும் என்று சொல்லி ஒரு நாள் கூட்டி கொண்டு போனார். பெரிய வீடு, பணக்காரர், முன்னாலே பெரிய தோட்டம், அழகான பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது, எல்லாத்தையும் சுற்றி கட்டினார், மேட்டும் மாடி வீடு. அப்புறம் பின்னால் கூட்டிகிட்டு போனார், பின்னாலே அழகான ஒரு கார்டன் இருக்கிறது, அங்கே பின்னால் ஒரு ஹவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கிறது. அங்கே கூட்டிகிட்டு போய் கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே ஒரு சவப்பெட்டி இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் செத்தா யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஐயா, அதனால் என்னுடைய சவப்பெட்டி நான் முதல்லையே என்ன செய்துட்டேன், இங்கே உண்டு பண்ணி வச்சுட்டேன், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு அந்த சவப்பெட்டியை. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா எந்த மாதிரி சவப்பெட்டியை ஆயத்து பண்ணி வச்சிருந்தவங்களே யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இவர் அதை வச்சுட்டு அது ரொம்ப அதை அழகாக வச்சுருக்கிறார், சுத்தமாக ஒரு நாள் தொடச்சி வச்சுருக்கார். அப்போ பார்த்தோன்னே என்னை தோட்டி ஒரு நல்ல தடியாக இருப்பார். இந்த சவப்பெட்டி கொஞ்சம் குறுகலாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் சொன்ன ஒரு வேளை இந்த சவப்பெட்டி செய்த விற்பாடு நீங்கள் தடியாகிட்டீங்க போட்டிருக்கேன், அது உங்களுக்கு ஃபிட் ஆகாதே அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு நாள் நான் அதை படுத்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சொல்ல அன்றைக்கி படுத்தார், படுத்துட்டு கத்திரிக்குள் பிரியமானவரே சொல்ல கஷ்டமாக இருக்குது, அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டார். அப்படியானால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சவப்பெட்டி இருக்கணும்னு அவர் எழுதியிருந்தார். என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சவப்பெட்டி இருக்கணும். அன்றன்றைக்கு புருஷனுக்கும் மனைவிக்கும் வர்ற அந்த சண்டையை அந்த சவப்பெட்டியில் போட்டு புதைச்சிடணும். ஏன் சவப்பெட்டி? சவப்பெட்டியில் போட்டு புதைச்சா தான் அது மேலே வராது திரும்ப. இல்லைன்னா அந்த பெண்ணு சொல்ல, நான் கல்யாணம் பண்ண போது நீங்கள் அப்படி திட்டிட்டீங்களேன்னு 30 வருஷம் கழித்து சொல்ல அந்த பெண்ணு. நம்ம செய்த எல்லா காரியங்களையும் அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவாங்க.